தமிழ் சினிமாவில் லீடிங் ஃபிலிம் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கவர் தான் செல்வராகவன். இவர் வந்துட்டு ஒரு ஃபிலிம் டைரக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்க்ரீன் ரைட்டரும் கூட. இவரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து துள்ளுவதோ இளமை. இந்த படம் 2002 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா காதல் கொண்டேன், செவன்ஜி, ரெயின்போ காலனி, புதுப்பேட்டை அப்படின்ற நிறைய ஹிட் ஃபிலிம்ஸ் கொடுத்துருந்தார். செல்வராகவன் 2011 மயக்கம் என்ன அப்படின்ற ஒரு படமும் டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணவங்க தான் கீதாஞ்சலி ராமன். இவங்களும் டைரக்டர் செல்வராகவனும் லவ் பண்ணி 2011 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு வந்து மொத்தம் 3 பசங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொண்ணு, பொண்ணு பேர் வந்து லீலாவதி. இவங்க 2012 பிறந்தாங்க. அதுக்கப்புறமா ஓம்கர் அப்படின்ற ஒரு பேபி பாய் இருக்காங்க. இவங்க 2013 பிறந்தாங்க. இப்போ 2021 இவங்களுக்கு 3rd பேபி பாயும் பிறந்திருக்கு. இவருடைய பேர் வந்து ரிஷிகேஷ். இப்போ ரீசெண்டாக 2021 நெஞ்ச மறப்பதில்லை அப்படின்ற ஒரு படமும் டைரக்ட் பண்ணியிருந்தாரு டைரக்டர் செல்வராகவன். இவர் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டராக ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படத்தோட பேர் வந்து சாணி காகிதம். இந்த படத்தில் ஃபீமேல் லீட் ரோலில் கீர்த்தி சுரேஷும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸிங் டேட் இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. ஸோ சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். செல்வராகவனோட 3rd பையன் ரிஷிகேஷ் வந்து ரொம்ப கொழு கொழுன்னு அழகாக பொம்மை மாதிரி இருக்காங்க. ஸோ அவரோட இருக்க மாதிரி நிறைய பிக்சர்ஸ் அவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. செல்வராகவனோட ஒய்ஃப் கீதாஞ்சலி ராமன் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்பவே குண்டாக இருந்தாங்க. இப்போ வந்து பயங்கரமாக டயட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி நிறைய வெயிட் வந்து குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ டெய்லியும் வந்துட்டு அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ் வந்து நிறைய மோட்டிவேஷனாகவும் நிறைய வந்து கோட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்து நிறைய மாம்ஸ் அண்ட் உமன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுற வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த உங்களாலே முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய உமன்ஸ்க்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 3 கிட்ஸையும் சூப்பராக மேனேஜும் பண்ணிகிட்டு இருக்காங்க. டைரக்டர் செல்வராகவனோட அந்த க்யூட் ஃபேமிலி பிக்சர்ஸ் பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க திஸ் டிவி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.